நடைபெறவுள்ள உள்ளாட்சித் தேர்தலில் பேரூராட்சி நகராட்சி பகுதிகளில் அதிகப்படியான இடங்களில் வெற்றி பெற செய்து கேப்டன் கரங்களை வலுப்படுத்த வேண்டுமென்று புறநகர் மாவட்ட ஆலோசனைக் கூட்டத்தில் கழக செயலாளர் இளங்கோவன் தெரிவித்துள்ளார். சேலம் புறநகர் மாவட்டம் சார்பில் சீலநாயக்கன்பட்டி பகுதியில் உள்ள கட்சி அலுவலகத்தில் தேமுதிக புறநகர் மாவட்ட ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. கழக உயர்மட்ட குழு உறுப்பினரும் புறநகர் மாவட்ட செயலாளருமான ஏஆர் இளங்கோவன் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் புறநகர் மாவட்டம் சார்பில் மாதந்தோறும் ஆலோசனைக் கூட்டம் நடைபெறும் என்றும் கூட்டத்திற்கு நிர்வாகிகளும் தொண்டர்களும் கலந்து கொண்டு கட்சி வளர்ப்பு பணிகளை குறித்து ஆலோசனை நடத்த வேண்டும் என்று ஆலோசிக்கப்பட்டது. மேலும் புறநகர் மாவட்டத்தில் 18 பேரூராட்சிகள் மற்றும் 2 நகராட்சிகளுக்கு நடைபெறவுள்ள உள்ளாட்சித் தேர்தலில் தேமுதிக தனித்து போட்டியிடுவதன் அடிப்படையில் மக்களை நேரில் சந்தித்து பிரச்சாரத்தில் ஈடுபட வேண்டும் என்றும் ஆளும் கட்சி ஆண்ட கட்சி மத்தியில் உள்ளாட்சித் தேர்தலில் அதிக இடங்களில் தேமுதிக வெற்றி பெற்று கேப்டன் கரத்தை வலுசேர்க்கும் அளவிற்கு சேலம் மாவட்டம் என்றுமே கேப்டனின் மாவட்டமாக இருக்க அயராது உழைக்க வேண்டும் என்றும் கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட்டது. இந்த கூட்டத்தில் அவைத்தலைவர் கணேஷ், மாவட்ட பொருளாளர் பழனிசாமி, மாவட்ட கவுன்சிலர் கமலக்கண்ணன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சுபா, மாவட்ட துணை செயலாளர்கள் சிவகுமார், சுந்தர், கார்த்தி, செயற்குழு உறுப்பினர் முருகேசன், பொதுக்குழு உறுப்பினர் அன்பழகன், ஒன்றிய செயலாளர்கள் ரங்கன், இளநிரணி செயலாளர் முத்துசாமி, கேப்டன் மஞ்ச செயலாளர் வேலாயுதம், தொண்டரணி விஜயகுமார், சேலம் மாவட்ட செய்தி தொடர்பாளர் நாராயணன் உள்ளிட்ட நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர்.